தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம், அதை பற்றியும், அதே போல் பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ், இதை பற்றிய ஒரு அப்டேட்டு. ஸோ இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிபிஎஸ்இ, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட மே மாதம் 4ஆம் தேதி அந்த டைமில் இது ஸ்டார்ட் ஆகி ஜூன் 11 வரைக்குமே நமக்கு எக்ஸாம் வந்து ஏற்கனவே ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் டூக்கும் சரி 10th சரி. ஆனால் 10th வந்து 7ஆம் தேதியோடு முடிகிற மாதிரியும், ஜூன் 7ஆம் தேதி முடிகிற மாதிரியும், ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் ஜூன் 11ஆம் தேதி முடிகிற மாதிரியும் வந்து ஏற்கனவே சிபிஎஸ்இ எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இடையில் வந்து மே மாதம் 14ஆம் தேதி ரம்ஜான் வர்றதுனால நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு இணங்க வந்து அந்த மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நீட் வந்து டேட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நீட் எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். நீட் எக்ஸாமுக்குரிய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீட் எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்டேட். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகி சயின்ஸு 17 ப்ரைவேட் காலேஜுக்குரிய கவுன்சிலிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 கட்டமாக வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் வேக்கண்ட் வந்து கிட்டத்தட்ட 622 சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது இன்னமும். அதனால் ப்ரைவேட் காலேஜுக்குரிய 622 சீட்டுக்கும் கவுன்சிலிங் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நேரடி கவுன்சிலிங், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நேரடியாக போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அன்றைக்கே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்க முடியும். ஒரே நாளில் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் அதற்குண்டு அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டு tnhealth.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அதில் இருக்க அந்த PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நேரடியாக போய்ட்டு இந்திய ஹோமியோபதி மருத்துவ இயக்குநரகம், அதாவது டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி அரும்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்த உடனே 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொடுத்த அன்னைக்கே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 622 சீட்டு, ராமகிருஷ்ணாவில் ஒரு 9, கிருஷ்ணா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 சீட்டு, இந்த மாதிரி நிறையா வந்து 622 சீட் அவைலபிள் இருக்குது ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும், பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு 500 ரூபா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டேட்டில் ஸோ லாஸ்ட்டு 2 கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சுது. அதில் கலந்துக்காதவங்க வந்து இதில் கலந்துக்கலாம். அது இல்லாமல் போன கவுன்சிலிங் டைமில் லேட்டாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவங்க யாராவது கலந்துக்கலன்னா அவங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம். அப்ளிகேஷன் போடாமலே சில பேர் இருந்திருப்பீங்க, அவங்க யாராவது இருந்தால் அவங்களும் கலந்துக்கலாம். இப்போ இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மார்ச் 2021, இந்த மாதம் 11ஆம் தேதி காலை 11 மணி வரை வந்து அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்கும் வெப்சைட்டில். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குரிய இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ்லாம் வச்சு நேரடியாக நீங்கள் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதிக்கு போயிட்டு கொடுக்கணும். அது எப்போனா 11ஆம் தேதி காலையில் வந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 12 மணிக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா 1:30 மணிக்கெலாம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க அன்றைக்கே. அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்றைக்கே வந்து 2 மணிக்கே கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து அன்றைக்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுனால நீங்கள் 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் அங்கே நேரடியாக கொண்டு போய் கண்டிப்பாக கொடுக்கணும். போஸ்டலில் கொடுக்கக்கூடாது, அனுப்பக்கூடாது. இதில் செலக்ட் ஆனவங்க 10,000 வந்து நீங்கள் முன்பணமாக கட்டணும், அட்வான்ஸ் ஃபீஸாக பே பண்ணணும். கன்ஃபார்ம் ஆனவங்க வந்து 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதியை வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பிஎன்ஒய்எஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் 622 சீட்டுக்கு கவுன்சிலிங் நடக்கப்போகுது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நேரடியாக போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, நேரடியாக போயிட்டு கொடுக்கணும். அன்றைக்கே 2 மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1:30 2 மணிக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டு 2 மணிக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே தேதியில் 11ஆம் தேதியே நடக்குது எல்லாமே. ஸோ தெரியாத மாணவர்களுக்கு நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.